ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான திருப்பெயரினாலே எனது அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 36வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கின்றேன். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டி அருளும். தீயவர்களின் வழியாக நிந்தையான பேச்சுக்களை எதிர்நோக்கி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற சூழலிலே ஆண்டவருடைய கிருபையை முழுமையாய் நம்பியிருக்கிற ஒரு மனிதனுடைய பாடல்தான் இந்த 36வது சங்கீதம். தீயவர்கள் எவ்வண்ணமாக தங்களை நிந்தித்து அவமானப்படுத்தினாலும் ஆண்டவருடைய கிருபையானது மனிதனையும் மிருகங்களையும் காக்கின்றதாக இருக்கின்றது. 5வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபையானது மேலானதாக இருக்கின்றது. ஆண்டவருடைய கிருபை எல்லாரையும் பாதுகாக்கின்றதாக இருக்கின்றது. ஆண்டவருடைய கிருபை அவருடைய ஆலயத்திலே நிறைவான திருப்தியை அளிக்கின்றதாகவும் அது நம்மளுடைய தாகத்தை தீர்க்கின்றதாகவும் இருக்கின்றது. இந்த ஆண்டவரை நாம் முழுமையாக நம்பிக்கொள்ளும் பொழுது நிந்தையான பேச்சுக்களின் வழியாக நம்முடைய இருதயத்தை காயப்படுத்துகின்ற மக்கள் மத்தியிலே ஆண்டவருடைய கிருபையானது நம்மை வெளிச்சத்திலே நடத்தி நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற நெருக்கங்களை எல்லாம் மாற்றி அமைக்கின்றதாக இருக்கிறது. தீவினை செய்கிறவர்களும் தீமையான பேச்சுக்களை பேசுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். அவர்கள் துரோகமான பேச்சுக்களை பேசுகிறவர்களாக, தெய்வ பயம் இல்லாதவர்களாக, அக்கிரமும் அருவறுப்பும் நிறைந்த இச்சகமான பேச்சுக்களை பேசுகிறவர்களாக, அவர்களுடைய வார்த்தைகளிலே அவர்களுடைய பேச்சிலே வஞ்சகமும் அக்கிரமும் நிறைந்து நன்மை செய்வதை விட்டுவிட்டு தங்களுடைய நினைவில் கூட அக்கிரமத்தை பிறருக்கு செய்ய வேண்டும், பிறருடைய இருதயத்தை காயப்படுத்த வேண்டும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டு அவர்கள் நல்ல வழிகளை நினைத்து அதிலே நிலைத்திருக்காமல் தீமையையும் பொல்லாப்பையும் அவர்கள் விதைப்பதற்காகவே அவர்களுடைய யோசனையும் செயல்பாடுகளும் இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட தருணங்களிலே கர்த்தருடைய கிருபையானது மிகவும் அருமையானது. அந்த கிருபையை நாம் ஒவ்வொரு நாளும் தேடிக்கொள்ளும் பொழுது அந்த கிருபை நமக்கு தீவினையாக நம்முடைய இருதயத்தை காயப்படுத்துகின்ற பேச்சுகளை பேசுகிறவர்களை 12வது வசனத்திலே பார்க்கிறோம். அக்கிரமக்காரர்கள் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போவார்கள். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய செட்டையின் நிழலின் கீழாக எங்களை மறைத்து உம்முடைய ஆலயத்தின் நிறைவினாலே எங்களை திருப்தியாக்கி தாகம் தீர்த்து வழிநடத்துகிறவரே, நிந்தையான பேச்சுக்கள் எங்களுடைய வாழ்விலே பிறர் தெளிக்கும் பொழுது அவைகளின் மூலமாக நாங்கள் மனம் உடைந்து சோர்ந்து போய்விடாதபடிக்கு உம்முடைய கிருபைக்குள்ளாக நாங்கள் ஒளிந்து கொண்டு தொடர்ந்து எங்களுடைய பணிகளை உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் செய்ய எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மே காட் பிளஸ் யூ. ஹேவ் எ நைஸ் டே.